இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முயல் வளர்ப்பில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே தேவகி அவர்கள் தரும் தகவல்கள். வரப்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிராமங்களில் கிராமிய இளைஞர்கள் மூலமாக அதிகமாக விரும்பி இப்போதைக்கு வளர்க்கப்படுகிறது. இப்போது இந்த சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முயல் வந்து ஒரு பண்ணை தொழிலாகவே நிறைய பேர் விவசாயிகள் எடுத்து நடத்தி வராங்க. இதுக்கு முக்கியமாக விற்பனை வாய்ப்புகள் அதிகமாக இங்கே பக்கத்தில் சிட்டியில் இருக்கிறதுனால நிறைய விவசாயிகள் இந்த தொழிலில் வராங்க. இந்த தொழிலில் நிறைய பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்த முதலீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எளிய இடவசதி. ரொம்ப பக்காவாக நீங்கள் பெரிய இதுக்கான தனியாக நிலம் வேணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துலேயே வளர்த்துக்கலாம், இல்லை மொட்டை மாடியில் கூட நீங்கள் வளர்த்துக்கலாம், இல்லை தோட்டங்களில் வளர்க்கலாம், இல்லை கொல்லைப்புறத்துலேயும் நம்மளுக்கு இடம் இருந்ததுன்னா அதில் வளர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த முயல்களை எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக வளர்க்குறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதோட தோலுக்காக வளர்ப்பாங்க, இல்லை ரோமத்துக்காக வளர்ப்பாங்க. ஆராய்ச்சி நிலையங்களில் இதன் பயன்பாடு அதிகமாக தேவைப்படுறதுனால அதுக்காகவும் விவசாயிகள் வளர்க்குறாங்க. அதை தவிர்த்து அழகுக்காகவும் விவசாயிகள் இந்த முயல்களை வளர்க்குறாங்க. ஸோ அழகுக்காகன்னு தவிர்த்து இதிலேருந்து வருமானமும் வரணும். இப்போ நீங்கள் முயல் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல முயல்களை எந்த முயல்கள் வளர்க்க போகிறீங்க, எந்த இனங்கள்னு தேர்ந்தெடுக்கணும். ப்ளஸ் அது வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிற முறைகள், நீங்கள் வளர்ப்புக்காக வாங்கின முயல்களை இனவரித்திக்காக வாங்குகிற முயல்களை எப்படி தேர்வு பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ வளர்ப்புக்காக வாங்குகிற முயல்களை வந்து நீங்கள் வந்து ப்ரீடிங் பேராகவே வாங்கினீங்கன்னா நல்லது. அதாவது மூணு மாதத்துக்கு மேலே உள்ள முயல்களாக வாங்கினீங்கன்னா நல்லது. பெண் முயல்களை நீங்கள் வாங்கும்போது மூன்று மாதத்துக்கு மேலே உள்ள முயல்களாக வாங்குங்க. அதே மாதிரி பெண் முயல்கள் வந்து பார்க்கும்போதே ஒரு தாய்மை குணம் உள்ளதாக இருக்கணும். ரொம்ப மற்றவங்களோட சண்டை போடுற மாதிரி அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை தவிர்த்துடுங்க. அடுத்தது அந்த பெண் முயல்களுக்கு பார்த்திங்கன்னா எட்டு பால்முளை காம்புகள் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆண் முயல்கள் நீங்கள் வாங்கும்போது பெண் முயல்கள் வாங்குகிற பண்ணையில் வாங்காதீங்க, வேறு இடத்துலேருந்து வாங்குங்க. ஏன்னா ஒரே இதுலேருந்து வரும்போது இன்ப்ரீடிங் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முயல்களை தேர்ந்தெடுக்கலாம். தேர்ந்தெடுக்கிற முயல்களில் அடுத்து என்ன இனங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்க்கக்கூடிய இனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து வெள்ளை மற்றும் சோவியத் சின்சில்லா, இந்த ரெண்டு முயல் இனங்கள் அதிகமாக காணப்படுது. இது தவிர்த்து நிறைய இப்போது கலப்பின முயல்கள்லாம் வந்துருச்சு. பட் பியூரா ப்ரீடாக நல்லா முயலாக நம்ம வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோவியத் நியூசிலாந்து வெள்ளை முயல்களை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். இந்த முயல்கள் வந்து பார்த்திங்கன்னா 3-4 கிலோ வரைக்கும் நல்ல எடை தரக்கூடிய முயல்கள். ஸோ இதை நீங்கள் இறைச்சிக்காகவும் விற்கலாம். அதுலேருந்து இனவரித்தி பண்ணி குட்டிகளை எடுத்து குட்டிகளையும் விற்பனை பண்ணலாம். ஒரு ரெண்டு தாயிடமிருந்து பிரித்த குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா ஒரு முயல் அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்றுடலாம். ஸோ முயல்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏன் இதை எடுக்கிறாங்க இந்த பண்ணை தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இனவிருத்தி திறன் வந்து அதிகம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் 5-6 தடவை குட்டி போடும். ஒவ்வொரு ஈத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 5-8 குட்டிகள் வரைக்கும் அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பெண் முயல்லேருந்து 5 ஒரு வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 குட்டிகள் அப்படின்னா 25 குட்டிகள் ஒரே ஒரு முயல், ஒரு பெண் முயல்லேருந்து எடுக்கலாம். அதே நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு முயல் பண்ணை ஆரம்பிக்கணும்னா ஒரு யூனிட்டாக ஆரம்பிக்கணும். அதாவது 5+1, 5 பெண் முயல்கள் ஒரு ஆண் முயல் அப்படி தான் நம்ம வாங்கி வளர்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பெண் முயல்லேருந்து நான் சொன்ன மாதிரி 5×5 25 குட்டிகள் வருஷத்துக்கு அப்படின்னும்போது 5 முயல்லேருந்து 25×5 125 முயல்கள் வருது. ஸோ அது உங்களுக்கு விற்பனை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல லாபம் வரும். ஸோ இது வந்து பராமரிப்பு ரொம்ப ரொம்ப எளிது, அண்ட் இதுக்கான தீவனம் கொடுக்குறதும் ரொம்ப ரொம்ப எளிமையானது தான். அதனால் நம்ம வீட்லேயே இந்த தொழிலை ஈவன் சுய வேலைவாய்ப்பாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது சுய உதவி குழுக்கள் கூட இதை நீங்கள் மேற்கொண்டு ப்ரொவைடர் உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா இந்த தொழிலில் தாராளமாக இறங்கலாம். அடுத்ததான் இந்த முயல்களை நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்க, எப்படி வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முறையில் வளர்க்கலாம், ஆழ்குள முறை மற்றும் கூண்டு முறை. ஆழ்குள முறைனா உங்கள் வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னா ஒரு சிமெண்ட் தரையோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கேயே கூட நீங்கள் முயல்களை விட்டு வளர்க்கலாம். ஸோ அதில் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா அப்படியே தரையில் விடக்கூடாது, அதுக்கு மேலே உமி அல்லது
கடலைத்தோல் இல்லாட்டா வந்து மரத்தூள் அந்த மாதிரி ஒரு ஆழ்குளத்தை ஒரு 6-9 சென்டிமீட்டர் அளவுக்கு பரப்பிட்டு அதுக்கு மேலே முயல்களை விட்டு வளர்க்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த உமி அந்த மாதிரி கீழே ஆழ்குளமாக கொடுக்கும்போது அது ஷிட்டு அதெல்லாம் போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தை அந்த உமி உறிஞ்சிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஆழ்குளத்தில் வளர்க்கலாம். இந்த மாதிரி முறைகளை ஒரு பண்ணை வைக்கும்போது நல்ல மேட்டுப்பாங்கான இடமாக இருக்கணும், கிழக்கு மேற்காக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல இடவசதி, தண்ணீர் வசதி மற்றும் மின்சார வசதி இருக்கிற ஏரியாவாக இருக்கணும். ப்ளஸ் ரோடு கருகல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேர்வு பண்ணுற இடம் இந்த மாதிரி இடமா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை நான் வீட்டில் மொட்டை மாடியில் இடம் இருக்கு நான் வளர்க்கணும் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா மொட்டை மாடியிலே நீங்கள் தாராளமாக வளர்த்துக்கலாம், கூண்டு அடித்து வளர்க்குங்க. ஸோ கூண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி வளர்க்குற மாதிரியே தான், அதாவது சிங்கிளாகவும் வளர்த்துக்கலாம் இல்லை மேலே மேலே வச்சு இது பண்ணிக்கலாம். நடுவில் தகடு வச்சிட்டிங்கன்னா அந்த முயலோ போடுற ஷீட்டெல்லாம் டெய்லி காலையில் எடுத்துகிட்டு அடுத்த கூண்டில் அது விழாமல் நம்ம நல்ல முறையில் வளர்க்கலாம். ஸோ இந்த கூண்டு அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முயல்களை வந்து தனித்தனியாக தான் வச்சு வளர்க்கணும், கூட்டமாக வச்சு வளர்க்கக்கூடாது. ஸோ முயல்களை வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எவ்வளோ சதுர அடி தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி முயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 சதுர அடி தேவை, ஒரு வளர்ந்த முயல் ஒரு இளம் வயது முயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 சதுரடி வேணும், ஒரு சினை முயல் இல்லை பாலூற்ற முயல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 சதுரடி வேணும். எப்போவுமே பாலூற்ற முயலுக்கு தனியாக ஒரு கூண்டு வச்சுருக்கணும். நீங்கள் கூண்டு அடிக்கும்போது தனியாக இந்த சினை முயல் கூண்டுனே தனியாக இருக்கும், அதுக்கு அதை நம்ம ஒவ்வொரு ரோலையும் அதை தனியாக வச்சிடணும். ஸோ இப்போ வந்து முயல் கூண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முயலுக்கு இப்போ பார்ட்டிஷன் மாதிரி எவ்வளோ லென்த் எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோங்க. பிரத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பி வலை வச்சு கூண்டு அடிக்கும்போது கீழேருந்து மேலே ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி ஹைட்டுக்கு அந்த கூண்டு அடிச்சிடுங்க. ஏன்னா எலி பாம்புலாம் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம போடணும். அதே மாதிரி அடியில் கூண்டு அடிக்கும்போது 1.8 சென்டிமீட்டர் × 1.8 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த கம்பி வலை சைஸ் இருக்கணும், இல்லைனா இந்த எலி பாம்பெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சைஸில் அதோடய ஷிட்டெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கூண்டு அடிச்சுக்கோ. நீளம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், அகலம் வந்து 2.5 அடி இருக்கணும், உயரம் வந்து 2 அடி தான் இருக்கணும். அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான தீவனங்கள் கொடுக்கணும், பசுந்தீவனம் மற்றும் கலப்பு தீவனம். பசுந்தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல்கள் வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக நம்ம காய்கறி கழிவுகளான நம்ம முட்டைகோஸ் தழை இல்லை காலிஃப்ளவர் தழை இல்லை பீட்ரூட் கேரட் முள்ளங்கி இந்த மாதிரி காய்கறிகளையும் நம்ம கொடுத்து வளர்க்கலாம், இல்லை கீரை வகைகள் கிடைச்சா அதையும் நம்ம கொடுத்து வளர்க்கலாம், இல்லை நம்ம வீட்டில் கல்யாண முருங்கையோ இல்லை முள்முருங்கை அந்த மாதிரி ஈவன் அகத்தி கூட அது சாப்பிடும். ஸோ நீங்கள் பழக்கிட்டிங்கன்னா அது டெய்லி எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கோம். ஸோ இந்த மாதிரி மர இலைகளையும் நம்ம கொடுத்து வளர்க்கலாம், இல்லை புற்கள் அதுக்குன்னு தனியாக வளர்த்திங்கன்னா வேலி மசால் முயல் மசால் பெர்சீம் அந்த மாதிரி புல் வகைகளும் இந்த முயல்களுக்கு கொடுத்து வளர்க்கலாம். இதுக்கான இது வந்து முயல்களுக்கு கொடுக்கக்கூடிய பசுந்தீவனங்கள். கலப்பு தீவனம் அப்படின்றது பேர்லேயே இருக்குது, கலப்பு தீவனம்னா எல்லாத்தையும் கலந்து கொடுக்கறது, அதாவது தானியங்கள் புண்ணாக்கு தவிடு தாது உப்பு உப்பு இதுதான் அந்த 5 இன்க்ரீடியன்ட்ஸ். இதை கலந்து கொடுக்கறதுனால தான் அதுக்கு பேர் கலப்பு தீவனம், கான்சன்ட்ரேட் ஃபீடுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து முயல்களோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி குட்டிக்குன்னா 1%, வளர்ந்த முயலுக்குன்னா 1%, குட்டி போடுற முயல் இல்லை தாய் முயல் அப்படின்னா அதுக்கான ரேஷன் மாறும். ஸோ அதுக்கான தீவனங்களை நம்ம கலந்து கொடுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு கலப்பு தீவனம் அப்படின்னா 10 கிலோ தீவனம் நீங்களே உங்கள் ஊரில் தானியங்கள்லாம் கிடைக்குது நானே அரைச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், முதல்ல தானியங்கள் அப்படின்னு எடுத்தால் சோளம் கம்பு கேழ்வரகு கோதுமை எது உங்கள் ஏரியாவில் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க, அது 1.5 கிலோ எடுத்துக்கோங்க. புண்ணாக்கு 1.5 கிலோ, கோதுமை தவிடு 2.5 கிலோ. ஸோ மொத்தம் 10 கிலோ ஆகிடுச்சு. அதில் வந்து தாது உப்புன்னு எங்களுடைய பல்கலைக்கழக மைய தீவன ஆலையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதுலேருந்து 150 கிராம் அண்ட் கல் உப்பு 50 கிராம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த நான் சொன்ன தானியங்கள் புண்ணாக்கு தவு எல்லாத்தையும் தூளை அரைச்சிக்கோங்க, அதோட தவிடை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாது உப்பு உப்பையும் முடிச்சுட்டு இதுதான் கலப்பு தீவனம். 10 கிலோ நீங்கள் அரைச்சிட்டிங்க. இதுலேருந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு முயலுக்கு கொடுக்கணும் கலப்பு தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கலப்பு தீவனம் வந்து பார்த்திங்கன்னா முயலுக்கு 50 கிராம் அளவுக்கு, குட்டிங்களுக்குன்னா 50 கிராம், பசுந்தீவனம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முயலுக்கு 150 கிராம் வரைக்கும் கொடுக்கலாம். இதே வளர்ந்த முயல் அப்படின் அதாவது இளம் முயல் ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவுக்கு கலப்பு தீவனமும் 250 கிராம் அளவுக்கு நம்ம பசுந்தீவனமும் கொடுக்கலாம். அதே மாதிரி பாலூட்ட முயல்கள் அல்லது தாய் முயல்கள் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 150 கிராம் கலப்பு தீவனங்களும்
350 கிராம் வரைக்கும் நம்ம பசுந்தீவனங்களை கொடுத்து நம்ம இந்த முயல்களை வளர்க்கலாம். சாரி, தீவனம் கொடுத்துட்டோம். அடுத்தது இப்போ வந்து ப்ரீடிங், நான் சொன்ன மாதிரி இப்போ சினை முயல்கள் முயல்கள் இருக்குது, எல்லாம் தனித்தனியாக வச்சிட்டீங்க. சினை பெண் முயல் வந்து சினை பருவத்துக்கு வரும்போது ஆண் முயல் கூண்டில் தான் எடுத்துகிட்டு போய் விட்டால் தான் அது வந்து இனவிருத்தி ஆகும். ஸோ அது வந்து சினை முயல்களை காலையில் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா முயல்கள் வந்து ஒரு மாதிரி ஷை டைப் இருக்கும், அதனால் வந்து ரொம்ப பயப்படும். விடிய காலையில் போனீங்கன்னா இந்த பருவத்தில் இருக்கும் பெண் முயல்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, அது வந்து ஒரு பரபரப்பாக இருக்கும், சிறுநீர் கழிச்சிக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும், தன்னுடைய வாயை வந்து அந்த கூண்டில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும், ப்ளஸ் ஆசன வாயெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீங்கி சிவந்து இருக்கும். ஸோ இந்த முயலை எடுத்து ஆண் முயல் கூண்டில் விட்டுருணும். அப்போ விட்டுட்டு அப்போது அந்த டைமில் மட்டும்தான் இந்த பெண் முயல் வந்து ஆண் முயல் இனவிரத்திக்கு உட்படும். உடனே ஒரு க்ரீச்சின்னு சவுண்ட் வந்ததுன்னா இனவிரத்தி முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பெண் முயலை திருப்பி நம் அதே தன்னுடைய கூண்டில் பேக் விட்டுருணும். ஸோ இது வந்து வெடிகாலையில் தான் பண்ணணும். சரி, இது வந்து முயல்களோட இனவிரத்தி அது எத்தனை நாளில் குட்டி போடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 28-32 நாட்கள் வரைக்கும் இதோட சினைக்காலம். ஸோ 30 நாள், அப்போ ஒரு மாதம், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பருவத்துக்கு பருவம் குட்டி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முயலை. ஸோ அதனால் 5-8 குட்டிகள் வரைக்கும் அது போடும். விவசாயிகள் வந்து நல்ல முறையில் முயல்களை தேர்வு செய்து அதுக்கு நல்ல பராமரிப்பு முறைகளை கொடுத்து நல்ல முறையில் தீவனங்கள் கொடுத்து நோய் பராமரிப்பு முறைகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக அதிக லாபம் ஈட்டலாம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே தேவகி அவர்களை 0944525859 78 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.